ஹலோ கைஸ், வெல்கம் டு பைக்கர்ஸ் ஆர்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R இந்த வண்டி பற்றி தான் நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வேளச்சேரி ஹீரோ ஷோரூமில் இருக்கோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிடலனா இப்போ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க, டிசைனுக்கெலாம் குறைச்சல இல்லை. அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 160R போட்டிருக்காங்க, 160cc நம்ம நினைப்போம், பட் பார்த்தீங்கன்னா 160 அதிகமாக கொடுத்துருக்காங்க, 163cc கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா. அண்டு வண்டியோட டிசைனில் எந்த குறைச்சலுமே கிடையாது. இந்த வண்டி சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு தான் வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க், ஐ மீன் பேக் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வருது, உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வருது. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இந்த வண்டியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பார்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹை பீம், லோ பீம், பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அண்டு இண்டிகேட்டர், ஹாரன், இந்த சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் ஸ்விட்ச் கூட கொடுத்துருக்காங்கங்க. ஸோ ஹீரோ எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் ஸ்விட்சோடு வருது. அண்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அண்டு கில் ஸ்விட்சோடே இக்னிஷனையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு மட்டும்தான் இந்த வண்டியில். ஏர் கோல்டு, ஃபோர் ஸ்ட்ரோக்கு, சிங்கிள் சிலிண்டர் தான் வருது உங்களுக்கு இந்த வண்டியில். சிங்கிள் சிலிண்டர் பர் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வால்வ் தான் கொடுத்துருக்காங்க, ஃபோர் வால்வ்ஸ் கூட தரல இந்த வண்டியில். பவர் அண்ட் டார்க் பார்ப்போம். இதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 15.3 PS வருது அட் 8500 RPM. அண்டு டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 Nm வருது அட் 6500 RPM. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் என்ன கிளச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேட் வெட் கிளச் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் கிளச் கொடுக்கல இந்த வண்டியில். ஸோ 160R வந்துட்டு ஸ்லிப்பர் கிளச் தரல உங்களுக்கு இந்த வண்டியில், கொஞ்சம் ஹையர் எண்டாக இருந்தால் தந்திருப்பாங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 இந்த வண்டியில் உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, 6-speed வரல இந்த வண்டியில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனு. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபியூல் காஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ஏபிஎஸ் இண்டிகேஷன், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் பீமோட ஹை பீம், லோ பீமோட இண்டிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் அண்டு இன்ஜின் மேல் ஃபங்க்ஷனோட இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப வண்டின்னு ஆரம்பித்தாலே எல்லோரும் யோசிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ், ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 liters கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க வண்டியோட டேங்க்கு. அண்டு மைலேஜ் எவ்வளோ தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 குள்ளே தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓட்டுறது பொறுத்து தான் இந்த வண்டி தரும். ஸோ நல்லாவே மைலேஜ் தரும்னு சொல்லியிருக்காங்க 160R. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்ப்போம். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mm கொடுத்துருக்காங்க. அந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 790 mm கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக 140 kg வருது இந்த வண்டி. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 167 mm. நம்ம ஊர் ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இடிக்கிறது, பில்லியன் உட்காந்தா கன்ஃபார்மாக இடிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வண்டியில். இப்போது சஸ்பென்ஷன் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்லர் டைமண்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு அது போதும். இப்போ டயர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு MRF தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100x80 செக்ஷன், 17 inches டயர் தராங்க. அண்டு ரேரில் பார்த்தீங்கன்னா 130x70 mm 70 செக்ஷன், 17 inches டயர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ கிரிப் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி சூப்பராகவே இருக்கும், ஏன்னா MRF கம்பெனி வேறு, நல்லா கிரிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியில்.
ஃப்ரண்டில் ஹெட்லைட் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெய்லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க டிசைனு. சைடில் ஃபுல்லாக பிளாக் அண்ட் சென்டரில் மட்டும் தான் உங்களுக்கு லைட் தெரியுது. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அங்கே இண்டிகேட்டர்ஸ் கூட உங்களுக்கு எல்இடி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில், அதான் நம்பவே முடியல. ஸோ வண்டியோட ப்ரைஸ், ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,22,000 வரும் எக்ஸாக்டாக. ஓகே காய்ஸ், இப்போது எக்ஸ்ட்ரீமில் ஒரு ஷார்ட் ரவுண்டு போகிறோம். போயிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இந்த வண்டியில் வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரீமில் பா செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. வைப்ரேஷனே இல்லை வண்டியில், வண்டி செம்ம ஸ்மூத்து. கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டாக சூப்பராக இருக்குது. பொசிஷனும் 160cc மாதிரியோ இல்லை ஏதோ 200cc வண்டி ஓட்டுற மாதிரியோ இருக்குது இந்த வண்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் வேளச்சேரியில் எடுத்தேன், மோனோ மோட்டர்ஸில். அண்ட் அங்கே ஒரு வீடியோ எடுத்தேன், டிரைவிங் வீடியோ. பட் அது பார்த்தீங்கன்னா சரியாக வரல எனக்கு. ஆக்சுவலாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே போரூரில் இருக்கிற ஹீரோ ஷோரூமில் இருக்கோம். ஸோ அங்கே தான் டெஸ்ட் ட்ரைவ் வாங்கி ஓட்டிகிட்ருக்கோம். வண்டி கம்ஃபர்டபுள், எல்லாமே சூப்பராக இருக்குது. கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அண்டு பிரேக்கிங் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். பட் இந்த இந்த 160cc சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி வண்டி பிரேக்கிங் சூப்பராக இருக்குது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்னாலும். அந்த ஸ்கிட்டு எதுவுமே ஆகலை. வண்டி டேர்னிங் ரேடியஸ் அதிகம் தான். வண்டி திருப்புறதுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ வண்டி பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டியூக்கு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இந்த பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ கம்ஃபர்ட் ஓகே, ஓகேன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அண்டு வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டை பற்றி சொல்லி ஆகணும். வண்டி சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. வண்டியில் ஹசார்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அதான் என்னால் நம்பவே முடியல. 160cc ஹசார்ட் தராங்க. வண்டி செம ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப வைப்ரேஷனே இல்லை. பார்த்தீங்கன்னா தேர்ட் கீரிலேயே 40 போனேன் ஆக்சுவலாக. 160cc தேர்ட் கீரில் 40ன்றது அதிகம் தான். பட் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனே இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் எல்லாத்துலேயும் இறக்கி இறக்க ஏற்றி இறக்குனா கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது வண்டி. அவ்வளோலாம் ஒன்றும் மோசமாக இல்லை. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். இந்த இடத்துல எவ்வளோ பள்ளம் மேடில் ஏற்றி இறக்குனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடிக்கும்னு நான் நினச்சேன், பட் இடிக்கலை. கிரவுண்ட் கிளியரன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கம்மியாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸு. வண்டி டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பர். உண்மையாக சொல்லணுன்னா சூப்பராக இருக்குது வண்டி. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இந்த ரிஃபைன்ட் இன்ஜின்ன்றது வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜின். பார்த்தீங்கன்னா எஃபிசெட்டு என்எஸ் இதோடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த வண்டி எவ்வளோ மேலே சூப்பராக இருக்குது. ஸ்மூத்னஸ்லேருந்து எல்லாம் நீங்கள் 80, 90, 80s க்ரூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இதில் வைப்ரேஷன் தெரியாது, அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க வண்டி. ஸோ நம்ம இதோட இந்த வண்டியை முடிச்சுப்போம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சூப்பராக இருக்குது. மணிக்கு வருத்து தான் இந்த வண்டி. இதோட இந்த வீடியோ என் பண்ணிப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வண்டி பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அந்த ஷார்ட் ரைடில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் எதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மேலே இருக்கிற ஐ ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள் எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ். அண்ட் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் பைக்கர்ஸ் ஆர்ட்.